டுபாகூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாகூர். ஏப்பா நீ தான் சினிமாவில் பெரிய இதுன்னு சொல்றியே, நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன். அவங்க இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்கன்னு சொல்லுவியா? கேளு பாரு, இவ்வளோ பேசுகிற இப்போ கேட்போம். சரி, மணிவண்ணன் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? தெரியாதுங்க, மணிவண்ணன் நடிகராக இருந்தார், அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டராக இருந்தார். சரி ஓகே, நிறைய படம் நடிச்சு எடுத்திருக்காரு. அமைதி படம்லாம் வேற லெவல் படமாச்சே. ம், சரி ஓகே, இதில் பாஸ் ஆகிட்டேன். சிங்கம்புலி, சிங்கம்புலி எல்லாருக்குமே தெரியும், காமெடி ஆக்டரு. அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டராக தான் இருந்தார், மாயாவி படம் அப்படிலாம் எடுத்திருக்காரு. நீங்கள் வேறு தெரியும், அவன் தெரியாதான் நினச்சிட்டு இருந்தாங்களே. அமைச்சரே இப்போது மாட்டுவான் பாருங்க. இளவரசு என்னவா பண்ணாரு? இளவரசு தெரியல, வேற கிடைக்கிறது. இளவரசு முதல்ல யாரு அதாவது தெரியுமா? நம்ம கலகலப்பு படத்துல அமிதாப் மாமா வருவார்ல? ஆமா, சென்னை 28ல மனோகரன் அவர் தான். அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? நடிகர் தான் அப்படிதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அதுதான் இல்ல, அவர் பெரிய கேமராமேன்ரா, சினிமாட்டோகிராஃபர். என்ன சொல்றீங்க? ஆனால் சத்தியமானே நம்புங்க, அவர் சத்தியமாக ஒரு பெரிய கேமராமேனு. யாருக்கெல்லாம் யாரு? பாரதிராஜாவோட ஒரு எபிக் மூவி, கல்ட் கிளாசிக்னு சொல்லலாம், கருத்தம்மா படத்துக்கு அவர் தான் சினிமாட்டோகிராஃபரு. ஓகே, அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து சினிமாவில் வந்து எதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஊரில் இருந்து இங்கே வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாரதிராஜா குரூவில் சேர்ந்துட்டு பாரதிராஜாவோட சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன கெட்டப்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதல் மரியாதையில் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து ராதாவும் சிவாஜி சாரும் வந்து ஃபோட்டோ எடுக்க போவாங்க, அந்த சீனில் அவர் இருப்பார். அதை நீங்கள் இப்போ போய் முதல் மரியாதையில் நீங்கள் இப்போ போய் வேணால் யூடியூப்பில் பாருங்கள், அது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு இனிமேல் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 13 படங்களுக்கு அவர் சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. அதில் நம்ம மெயினாக மேஜராக சொல்லணும்னு சொன்னால் கருத்தம்மா, பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறம் பெரிய தம்பி, ஏழையின் சிரிப்பில், இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாருமே அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். இது இல்லாமல் மனம் விரும்புதே உன்னைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் அவார்டு வேறு வாங்கியிருக்காருப்பா. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நமக்கே தெரியும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 படத்துக்கு மேலே நிறைய கேரக்டர் ரோல்ஸில், சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைப்பா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வேறு இருந்திருக்காருப்பா. டப்பிங் வேறு பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ரொம்ப ஹைலைட்டான இது வந்து பார்த்தோன்னா, நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில் வடிவேலு சோழக்கர் திருடிட்டு அடி வாங்குவார்ல, அப்போ அடி வாங்க மகாநதி சங்கருக்கு வாய்ஸ் கொடுத்தது அவர் தான் பார்த்த படத்தில். இது மட்டும் இல்லை, அப்புறம் கருத்தம்மா படத்தில் பொன்வண்ணன் வந்து அவர் நடிக்க ஆரம்பித்த டைம் ஸ்டார்டிங்கு. ஸோ அந்த கேரியரில் அவருக்கும் இவர் தான் இளவரசு தான் டப்பிங் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு வந்தவர் தான் அவர். இது தெரியாமல் நீ இவ்வளோ பேசிட்டு பெரிய தெரியும். பொன்வண்ணன் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? ஸோ பொன்வண்ணன் வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இப்போ வந்து நடிகர்ன்றது உனக்கு தெரியும், நல்லா சப்போர்ட்டிங் ரோலில் இருக்கிறவரும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க. என்னடா, நான் அவர் ஆரம்பத்துலேருந்து நடிகரை மட்டும்தான்டா பார்த்துட்டுருக்கேன். இந்த பரிச்சி வீரனில் பயணம் பண்ணியிருப்பார், நிறைய இதில் வில்லனாக பண்ணியிருப்பார், இப்போ கடைசியாக வந்து சுல்தானில் கூட பண்ணியிருந்தார். நடிகர் தானே? நடிகர் கிடையாது, ஏ ஒரு டைரக்டர். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஏதாவது எழுத்து விடாதா? கூகுள் அடிச்சு பாரு, தெரியும். அவர் ஒரு டைரக்டர், அவரோட அன்னவுன் ஃபேக்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிற? இளவரசு எப்படி வந்து பாரதிராஜா கூட தான் வந்து ஸ்டார்ட், அவங்களோட கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ. ஸோ சேம் வந்து பொன்வண்ணனும், ஸோ அதே மாதிரி தான் பாரதிராஜா சோட அசிஸ்டண்டாக தான் அவங்க ஒர்க் பண்ணார். ஸோ ஒரு 2-3 படங்களில் அவரோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டர் வசந்த கர்த்தாவாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ அவங்க கூட தான் அஸ்டண்ட்டாகவே ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இன்னும் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டர் தான். ஸோ பெயிண்டராக தான் ஃபஸ்ட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து, ஸோ பாரதிராஜா சார் கூட சேர்ந்து, ஸோ ஒவ்வொரு படங்களையும் ஒர்க் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சார். ஓகே, ஸோ பொன்வண்ணன் வந்து பார்த்திங்கன்னா 1992 தான் அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பேர் வந்து அன்னை வயல்.
அன்னை வயலா? ஆமாம். ஸோ வந்து ராஜ் ராகுல்னு சொல்லிட்டு ஒருத்தரும், அப்புறம் அந்த பொங்கல பொங்கலை நடிச்ச அந்த விக்னேஷ், வினோதினி சேர்த்து வச்சு தான் அவன் படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பேர் வந்து நதி கரையினிலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் இது வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து ரிலீஜன் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால ஸோ மேபி வந்து இஷ்யூஸ் எதாவது வரலாம். ஸோ அதனால் வந்து ஸோ அந்த பேர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே சேர்ந்து வந்து ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கோட பேர் வந்து நதி கரையிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து சுவலட்சுமி அவங்க வந்து மெயின் ரோலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது வந்து இந்த படத்தோட கதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட் இல்லை, பட் ஸ்கிரிப்ட் வைஸாக வந்து இது ஒரு சூப்பர் ஃபிலிம், பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ ஒரு வந்து இதோட கதையோட மெயின் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பெண், ஸோ ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு ரெண்டு ஆண் வந்து தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆணுக்கு மத்தியில் ஒரு பெண் எப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க படக்கூடிய கஷ்டத்தங்களை வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதான் வந்து ஸோ பெஸ்ட்டு ஃபிலிம் சொல்லிட்டு ஸோ அந்த 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 பீரியடில் வந்து ஸோ ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் உமன் போர்ட்ரே பண்ணி ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிது. ஸோ இது வந்து அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ மேபி வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ தேர்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து கோமதி நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து இந்த பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குப்பா எனக்கு, ஆனால் எங்கேன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த படத்தில் வந்து அவரே நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் சீரியல் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ கோமதி நாயகம் உங்களுக்கு எங்கே ஒரு ஞாபகம் வரும்ன்றது இப்போ சொல்கிறேன் நான். ஸோ சீரியல் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா வந்து. ஸோ இந்த வந்து அண்ணாமலை சீரியல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணாமலை சீரியலில் இருக்கிற அந்த நேம் தான் ஸோ ஆக்சுவலாக அதுக்கு இது அதுலேருந்து வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சன் டிவியில் ராஜ் டிவியில் வந்த சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே சீரியல்ஸ் அதிகமாக அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வந்து ஒரு மெயினாக சொல்லக்கூடிய இதுனா 90s கிட்ஸோட ஒரு ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்கிற அந்த விடாத கருப்பு வந்து அவ்வளோ பயந்து பயந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சீரியலெல்லாம் வந்து ஒரு அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு நிறைய சீரியல். ஸோ சன் டிவியில் வந்து நிறைய சீரியலில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சித்தி 2, ஸோ ரீசெண்டாக இருக்கிற சித்தி 2 வரைக்கும் அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதை உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த எபிசோட். ஆக்சுவலாக வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸோ இது வந்து பார்ட் 1 சொல்லிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு பேரை பற்றி ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தது வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஸோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு ஒரு ஷேடோவை வந்து நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம போயிட்டு இதில் பார்த்துருப்போம். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ மூலிமா அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு அன்னோன் ஃபேக்ட்ஸோட பார்ட் 1. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸில் நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த எபிசோடுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட் வீடியோவுக்கு ஓரளவு நல்ல சப்போர்ட்டாக வந்துச்சு, பெரிய ரீச் இல்லை, பட் எங்களுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோஸுக்கும் உங்களோட சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம். நீங்கள் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். துபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கனடி, என்ன பண்ணி துபாகர் தெரியாதா? ஐயோ, டுபாகோர்னா இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும்.